இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி ஒரு 30 minutes போல் அதை தண்ணியிலே நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சா நல்லா மெத்து மெத்துன்னு வரும் சிக்கன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 lemon பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 spoon வெறுமிளகாய்த்தூள், 1 spoon கரம் மசாலா, 1 spoon சீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கடலை மாவு 2 spoon, அரிசி மாவு 2 spoon போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 to 2 hours கூட ஊற வைக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு 1/2 hour போல் இதை அப்படியே வெளியில் வச்சுட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு பீஸா எடுத்து சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு இதை நல்லா ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இதில் வேணும்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் வரும். நாங்கள் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.